என்பர்களுக்கு வணக்கம் மூலிகை தொடர் வரிசையில் இப்போ நம்ம காட்சிப்படுத்தக்கூடிய இந்த மூலிகை சித்தாமுட்டி சித்தாமுட்டியை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி வெளியிட்ருக்கோம் அதில் சித்தாமுட்டியினுடைய மருத்துவ பயன்பாடுகளை பற்றி புதிய செய்திகளை சொல்லியிருக்கிறோம் அதுபோல் சித்தாமுட்டியை பற்றிய இப்போ ஒரு கூடுதலான ஒரு காணொலியை இப்போ நம்ம வெளியிடுறோம் சித்தாமுட்டினுடைய பயன்பாடுகளுங்கிறது பகுதிக்கு தகுந்தவாறு மாறுபடுகிறது ஆக இதனுடைய மருத்துவ பயன்பாடுகளுங்கிறது நீளுகிறது அதிகம் அதனால் இப்போ நம்ம கூடுதலாக சித்தாம்பட்டியை பற்றி நம்ம ஒரு காணொலியை நம்ம இப்போ நம்ம காட்சிப்படுத்துகிறோம் பாருங்கள் இதுதான் வந்து சித்தாம்பட்டி இது சிறு செடி இனத்தை சேர்ந்தது தரையோடு படரக்கூடியது சித்தாம்புட்டிக்கு சேங்கன்கிற ஒரு பேர் தெக்கை பூண்டு மம்மட்டி சித்தாம்புட்டி இப்படி இதுக்கு நான்கு வகையான பேர்கள் உண்டு நான்கு வகையான பேர்கள் இருந்தாலும் கூட சித்தாம்புட்டிங்கக்கூடிய பேர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் பாருங்க இது சிறு பற்கள் வடிவிலான மூலிகை இது சின்ன சின்ன பல் இருக்கிறது போல் கூர்மையாக இருக்கும் இது என்ன காய்க்கல காய்ச்சதுன்னா இதை பாருங்கள் காய்கள் வந்து உருண்டை வடிவத்தில் இருக்கும் சிறு செடி இது யாருமே வந்து நம்ம வளர்க்குறதில்ல தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே இதை நம்ம பார்க்கலாம் தானாக வளரக்கூடியது இந்த செடியினுடைய எல்லா பாகங்களுமே மருத்துவ பயன்பாடு உடையது சித்தாம்பட்டியை நம்ம எங்கேயுமே பார்க்கலாம் சாலை ஓரத்தில் பார்க்கலாம் வேலி வாரத்தில் பார்க்கலாம் தரிசு நிலங்களில் பார்க்கலாம் மலை இடுக்குகளில் பாறை இடுக்குகளில் எல்லா பகுதிகளையுமே பார்க்கலாம் இங்கு நீக்க மரம் நிறைஞ்சிருக்கக்கூடியது சித்தாம்புட்டி சித்தாமுட்டி வந்து எங்கேயுமே கிடைக்கக்கூடியது தான் மழைக்காலங்களில் இது ரொம்ப சிறப்பாக நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்கும் பட் கோடைக்காலங்களில் இதை கொஞ்சம் பார்க்க முடியாது எல்லாமே காஞ்சி வீட்டு இலைகள்லாம் உதிர்ந்து வறட்சியாக இருக்கும் இதனுடைய வேர் பகுதி தண்டு பகுதி இதனுடைய பூ இலைகள் எல்லாமே உடையது சித்தாம்புட்டி தாதுகளுடைய எரிச்சலை தணிக்கக்கூடியது உடலுக்கு ஊட்டம் தரக்கூடியது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய வாயு முகவாதம் போன்ற கடுமையான வாத நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்குது முகவாதத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பயல்சின்னு சொல்லக்கூடிய இந்த முகவாத நோய்ங்கிறது மிக கொடுமையானது அதை ஒரு முகத்தினுடைய கண் காது அப்படி ஒரு முகத்தினுடைய பாதியளவு அப்படியே செயலிழந்து போயிடும் இதுதான் முகவாதம் அதாவது கண்ணு திறந்தது திறந்ததாக இருக்க கண்ணை மூட முடியாது கண்கள் எல்லாம் வச்சு எறும்பு கிடைத்தால் கூட அதை கண்ணுக்கு அந்த உணர்வு இருக்காது அதோட அந்த முகத்தினோட ஒத்த பகுதி அப்படியே இந்த வாத நோய்களால் இந்த உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் மிக அது ஒரு கொடுமையான ஒரு நோய் அந்த முகவாதத்தால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகள் அந்த முகவாத நோயிலிருந்து நூற்றுக்கு நூறு முற்றிலும் குணமடையவே முடியாது நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் அளவில் மட்டும்தான் இந்த முகவாத நோய் வந்து சரியாகும் இந்த கிராமத்தை பார்த்திங்கன்னா முகம் வந்து கோணலாக இருக்கும் அதாவது வந்து சிரிச்சா வந்து உதடு ஒரு பக்கமாக போகும் அது முகம் ஒரு மாதிரியாக இருக்கும் அஷ்டகோணலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது போல் அது போன்ற மிக கொடுமையான இந்த முகவாத நோயை குணப்படுத்துகிறதில் மிகச்சிறந்த முறையில் செயல்படக்கூடியது இந்த சித்தாமுட்டி சித்தாம்புட்டி வந்து நம்ம வந்து அந்த முகவாத நோய்களுக்கு இதை வந்து இதனுடைய சமூகங்களை எல்லாமே நம்ம வந்து மருந்தாக வந்து பயன்படுத்தி நம்ம நூற்றுக்கு நூறு அந்த நோயில் வந்து குணமடையும் குணமடையலாம் தேங்கி இருக்கக்கூடிய வாயுக்களை நீக்கக்கூடியதாக இருக்குது சித்தாமுட்டி சித்தாமுட்டியை நம்ம வந்து வேறோட பிடுங்கி பாருங்கள் வேரோடு பிடுங்கி இதை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு அதாவது இதனுடைய எல்லா பாகங்களையுமே நம்ம வந்து துண்டு சின்ன துண்டு நறுக்கி நிழலில் உலர்த்தி இதை பாதுகாப்பாக இதனுடைய இந்த சமூலங்களை நம்ம வந்து சேமித்து வச்சுக்கலாம் தேவையான போது நம்ம வந்து இது ஒரு தேநீராக தயாரித்து உள்ளுக்கு சாப்பிட்லாம் இப்படி சாப்பிட்றதன் மூலமாக நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த வாயுக்கள் இருக்குது இல்லைங்களா அது பல்வேறு விதமான வாயுக்கள் மூட்டு வலி இடுப்பு வலி குதிகால் குதிகால் வாதம் இந்த மாதிரியான வாத நோய்களால் வந்து உடம்பு வலிக்கிறது இப்படி பல்வேறு விதமான இந்த ஆர்த்ரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வாத நோய்களை எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடியது சித்தாம்புட்டி சித்தாம்புட்டி ஒரு அற்புதமான மூலிகை இதை பாருங்கள் இதுதான் சித்தாம்புட்டி இந்த சித்தாம்புட்டினுடைய வேர் இருக்குது இல்லைங்களா இந்த வேரில் வந்து ஒரு பத்து கிராம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அந்த பத்து கிராம் வேறு வந்து நம்ம பிடுங்கி எல்லாம் அலசிட்டு சுத்தப்படுத்திட்டு அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட வந்து ஒரு நூறு மில்லி தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிடும் காய்ச்சி இருபத்தஞ்சி மில்லி அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் காய்ச்சி அந்த இருபத்தஞ்சி மில்லி வந்தது பிற்பாடு அதை நம்ம இறக்கி வச்சுட்றோம் இறக்கி வைத்தது பிற்பாடு அது கூட வந்து ஒரு சிட்டிகை சிட்டிகைன்னா மூக்கு பொடி போடுறோம் இல்லைங்களா அந்த பொடி விரலால் எடுத்து போடுறோம் இல்லைங்களா அந்த விரலுக்கு பொடி போடனுடைய அந்த அளவு தான் சிட்டிகைன்னு சொல்கிறோம் அந்த சிட்டிகையான திரிகடுக்கு சூரணம் அதாவது இந்த சித்தாமுட்டினுடைய வேறு காய்ச்சனை அந்த இருபத்தஞ்சி மில்லி தண்ணியில் திருகடுக்கு சூரணத்தை வந்து ஒரு சிட்டிகை வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு கலக்கி காலை மாலை ஒரு நாளைக்கு வந்து மூணு வேளை தொடர்ந்து நம்ம வந்து இதை உள்ளுக்கு கொடுக்கறது மூலமாக வாதஜுரம் அதாவது வைரஸ் காய்ச்சல் இன்னும் பல்வேறு விதமான டைஃபாய்டு காய்ச்சல் இதனால் அந்த இந்த நுண்ணு ஈரியாவில் ஏற்படக்கூடிய அந்த காய்ச்சல்கள் அனைத்துமே வந்து சரியாகும் எல்லாத்தையுமே விரட்டக்கூடியது சித்தாமுட்டினுடைய வேறு இதுதான் சித்தாமுட்டினுடைய வேறு சித்தாமுட்டி இந்தியா இலங்கை அமெரிக்கா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் காணப்படக்கூடிய மூலிகை இது இது வந்து விதைகள் மூலமாக பரவக்கூடிய இந்த வகையின் மூலிகை வகை சேர்ந்தது சித்தாம்புட்டி சித்தாம்புட்டி இலைகளை வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து அந்த இலைகளை வந்து சேகரித்து சிறு சிறு துண்டுகளை நறுக்கி நூறு மில்லி தேங்காய் அடுப்பில் ஏற்றி அதில் அந்த இலைகளை சித்தாம்புட்டினுடைய இலைகளை அதாவது இதை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேசாக உரலை இடித்து கொஞ்சம் தூளாக்கிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அம்மியில் வச்சு அரைச்சி கொஞ்சம் விழுதாக்கிக்கலாம் அதே மாதிரி இந்த செஞ்ச அந்த தூளை அந்த ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அது சரியான பதத்துக்கு வந்த உடனே நம்ம அதை இறக்கிடுறோம் இறக்கிட்டு இந்த தைலத்தை வந்து நம்ம தொடர்ந்து தலையில் வந்து தேய்ச்சிட்டு வர்றது மூலமாக முடி உதர்வை கட்டுப்படுத்தலாம் உச்சந்தலையில் ஏற்படக்கூடிய சூடு கண் எரிச்சல் காது எரிச்சல் உடல் எரிச்சல் இது எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த மருந்து இதை நம்ம தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றது மூலமாக இந்த உடல் சூட்டை வந்து நம்ம குறைக்கலாம் இங்களுக்கு மிகச்சிறந்த மருந்து சித்தாமுட்டி கர்ப்பிணி பெண்களுக்கு இது உள்ளுக்கு கொடுக்கலாம் பயப்பட வேண்டியதில் இதனால் பக்கவடைகள் இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு இது உள்ளுக்கு கொடுக்கறதன் மூலமாக பிரசவ காலங்களில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கலாம் எளிதில் பிரசவமாகும்னு சொல்லி மருத்துவ குறிப்பு கூறுது அதனால் இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது சித்தாமுட்டியை வந்து தேநீராக தயாரித்து அது கூட பனங்கற் கண்டோ அல்லது சர்க்கரையோ சேர்த்து உள்ளுக்கு தேநீராக கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து க அதாவது இந்த பிரசவ காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த வலி மற்றும் அந்த எளிதில் வந்து பிரசவமாகக்கூடிய இந்த தன்மைகளை வந்து இதன் மூலமாக வந்து நம்ம வந்து அந்த அடையலாம் அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பான மிகச்சிறந்த மூலிகை சித்தாமுட்டி மருந்து கடையில் நவர அரிசின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த அரிசியை நம்ம இடித்து தூள் செஞ்சு சித்தாம்புட்டி வேர் இருக்குது இல்லைங்களா அந்த வேரை வந்து இடித்து அதோட இந்த அரிசியை சேர்த்து அடுப்பில் ஏற்றி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஆக்குறோம் அதை கொஞ்சம் காய்ச்சிரோம் அதை காய்ச்சிக்கிட்டு வரும்போது இடையில் பசு பால் இருக்குது இல்லைங்களா பசுமாட்டனுடைய பால் குறிப்பாக நாட்டு பசுனுடைய பால் அந்த சிறந்தது அந்த பாலை வந்து இந்த சித்தாம்பட்டி வேர் நவர அரிசியினுடைய இந்த கலவையில் சேர்த்து காய்ச்சி கொஞ்சம் பதம் வந்தத்தை பிற்பாடு கொஞ்சம் இறக்கிக்கிறோம் இறக்கிட்டு இதை வந்து இந்த மது பழக்கத்தில் வந்து அடிமையாக இருக்கிறாங்க இல்லைங்களா மது அடிமைகள் சாராயம் குடிச்சிட்டு எப்போ பார்த்தா இந்த சாராய போதையிலேயும் மிதக்கிறவங்க அந்த போதையிலேருந்து வெளியில் விடுபட முடியாமல் வந்து அந்த அது இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க இந்த போன்ற அந்த மது அடிமைகளுக்கு அந்த பழக்கத்திலேருந்து விடுதலை அடையிறதுக்கு இந்த கித்தாமுட்டி வேர் மற்றும் இந்த பால் நவரரிசி இந்த மூணும் சேர்ந்த முக்கூட்டும் இந்த கலவையான இந்த இந்த க இந்த இந்த உடல் பூச்சிங்கிறது மிகச்சிறந்த மருந்து இதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை தொடர்ந்து நம்ம அந்த மேலே மது பழக்கத்தை அடிமையானவங்களோட உடலில் பூசி ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருந்து திரும்ப குளிக்கும் பொழுது காலப்போக்கில் அந்த மது பழக்கத்திலேருந்து அந்த நமக்கு விடுதலை ஆகிறதுக்கான அந்த மன உணர்வையும் அந்த உடலை அம் உடல் அந்த நிலையையும் நம்ம அடையலாம்னு சொல்லி குறிப்பு கூறுது அதனால் மது பழக்கத்துக்கு கடுமையானவங்க சித்தாமுட்டி வேறுனுடைய அந்த கசாயத்தை பாலில் கலந்து உடலில் தேய்ச்சி அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டுறதன் மூலமாக மிக சீக்கிரத்தில் அந்த மது பழக்கத்துலேருந்து விடுதி ஆகலாம் மது பழக்கத்துலேருந்து நம்மளை அந்த பழக்கத்துலேருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு சித்தாமுட்டி மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுது சித்தாமுட்டியினுடைய இந்த மூலிகை கசாயத்தை ஒரு பெண்மணி வந்து கருவுற்ற முதல் மாதத்திலேயே இதை நம்ம கொடுக்க துவங்கலாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொடுக்க துவங்கிறது அதை ப இதை வந்து பயன்படுத்துகிறது மூலமாக அவங்களுக்கு வந்து பிரசவ காலங்களில் அந்த பிரசவ வழிகள் இருக்காது ரெண்டாவது பிரசவத்திற்கு பின்பான அந்த பால் சுரப்புங்கிறது இதில் கிடைக்கும் பெண் பால் பேர் அதாவது குறிப்பாக அந்த குழந்தைகளுக்கு அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான அந்த அந்த இயற்கை இயற்கையான அந்த சூழல் இல்லாதவங்க குறிப்பாக அந்த பால் சுரக்காதவங்க இந்த சித்தாமுட்டியை வந்து நம்ம கர்ப்பிணி அதாவது கற்பம் தரித்த முதல் மாதத்துலேருந்தே தொடர்ந்து கொடுக்கறதன் மூலமாக அவங்களுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான உபாதைகளை தவிர்க்கலாம் இதுக்கு மிகச்சிறந்த வகையில் சித்தாமுட்டி பயன்படுது முட்டி பல்வேறு வகைகளில் பயன் தரக்கூடிய அற்புதமான மூலிகையாக இருக்குது இது வந்து எங்கேயும் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது இதை நமக்கு வந்து பார்த்தோன்னிங்கன்னா நமக்கு கிராமப்புறங்களில் நம்ம எல்லா பகுதிகளையுமே பார்க்கலாம் இப்போ மழைக்காலம் அதனால் பார்த்து எல்லா இடங்கள்லையுமே இது வந்து கிடைக்கிது நான் உற்று பார்த்திங்கன்னா இதனுடைய அமைப்புகளை நீங்கள் வந்து எளிதில் அடையாளம் காணலாம் எவ்வளோ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்க கற்பிணி பெண்கள்லேருந்து மது பழக்கத்துக்கு அடிமையானவங்களில் இருந்து முகவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க பாரிசவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க உடல் வாத நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க மூட்டுவலி இடுப்பு வலி குதிகால் வாதம்னு சொல்லி பல்வேறு விதமான வாத நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த வகையில் பயன் தரக்கூடியதாக இருக்குது சித்தாமுட்டி சித்தாம்புட்டிகளுக்கு கிடைக்கக்கூடிய மருந்து இது இந்த அற்புதமான மூலிகை இது நீங்கள் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தி நல்லா பலன் பெறலாம் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பக்கத்தில் இருக்கக்கூடிய காமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்